என்னதான்ப்பா பார்த்துட்டு இருக்க செல்லுல ஒண்ணு இல்லப்பா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வடம் எப்ப கிடைக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க அதான் என்ன ரிப்ளை பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கேன் அட என்னங்க இப்பதானே வடம் போட்டுருக்கோம் அது நல்லா காயினுங்க காய்ச்ச பிறகு நம்மளே சொல்லிக்கலாம் சரி சரி அதுக்கு முன்னாடி நான் சோறு வடிச்சிட்டேன் போய் நம்ம மரத்துல முருங்கா இருக்குல்ல அதை பறிச்சுட்டு வாங்க தொக்கு வைக்கணும் என்னது அது முருங்காயில தொக்கா இரு நான் போய் உடனே பிச்சுட்டு வந்துடுறேன் நம்ம மரத்து முருங்கா முருங்கா தான் எப்பா நீ கேட்டேன்னு கொஞ்சமா பிச்சுட்டு வந்துட்டேன் இன்னும் என்ன சொல்லு இன்னும் கொஞ்சம் போய் பிச்சுட்டு வந்துட்டா ஏன்பா உங்களை நாளுக்கா பறிச்சுட்டு வானா இவ்வளவு காயா பறிச்சுட்டு வருவீங்க அட நீ தொக்கு வச்சுட்டு இன்னும் ஒண்ணு செய்வீல அதுக்காக கொஞ்சமா பிச்சுட்டு வந்தா சரி சரி முடியாது அப்புறம் செஞ்சுக்கலாம் இதை கொடுங்க இப்போ தொக்கு வச்சிரும் இது மாதிரி இவங்களை கீத்து கீதா பிரிச்சு உள்ள இருக்கிற சதையெல்லாம் படியை வச்சு எடுத்துடணும் அதுவும் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் முத்தனை விதையா இருந்தால் போடக்கூடாது பிஞ்சி விதையா இருந்தால் போட்டுக்கலாம் எண்ணெயில் கடுகு போட்டு பொறிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கி பொண்ணு நேரம் வந்ததும் தக்காளியும் போட்டு வதக்கி இது கூட உரி வச்ச முருங்கா ஒரு கொத்து கருவப்பிலையும் போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கி தேவையானாலும் குழம்பு மிளா தூள் உப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டு கிண்டு கிண்டி ஒரு மூடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சதும் தட்டி வச்ச பெருஞ்சிறகும் பூண்டியும் போட்டு ஒரு கொதி விட்டு இறக்குனா சுட சுட சோறும் முருங்கா தொக்கும் ரெடி அதுவே இருக்குங்க